கொஞ்சம் கிளீனாக தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக க்ளீன் பண்ணேன். இனி அந்த பை ஷீட்டெல்லாம் மாற்றணும், இந்த தண்ணி மாற்றணும். இவங்களாம் குட்டி குட்டியாக இருந்தாங்க கூண்டுக்குள்ளே, இப்போ எல்லாம் பெருசாகிட்டாங்க. பாருங்க எப்படி குச்சி மேலே ஏறி நிற்குதுன்னு. தீனி போட போகிறோம், ரெடியாக வந்து நிற்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஷீட் இதெல்லாம் எடுத்துடலாம். மார்னிங் ரொட்டீன் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இவங்களோட தண்ணி பாத்திரம் கழுகணும். இது டெய்லி ரொட்டீன், பட் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியலனால இன்னைக்கு சண்டே லீவுனால இங்கேயும் ஷீட் போட்டிருக்கிறேன்னா இந்த குச்சி மேலே எல்லாரும் உட்காருவாங்க. உட்காந்துட்டு டெய்லி வரிசையாக இல்லை எச்சம் போடுறதுனால அந்த இடம் மட்டும் நல்லா காஞ்சிருது, க்ளீன் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த ஷீட்டில் பாருங்கள் கோடு மாதிரி நீட்டாக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஷீட்டுனும் போது கொஞ்சம் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்குது. இந்த தலையில் போடும்போது தரை வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இவங்க உட்கார அந்த குச்சிக்கு நேராக மட்டும் நான் ஷீட்டு போட்டு வச்சுருவேன். அதை கூட மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ணுறது. நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு கல். இந்த ஷீட்டில் போடுறதுனால இது இப்போ தட்டினாலே இதெல்லாம் தனியாக வந்துடும். நம்ம பெருக்க எடுத்துடலாம். தரையில் பாருங்க க்ளீனாக இருக்குது. தரையில் போட்டால் குத்தி குத்தி எடுக்கிற மாதிரி எடுத்து தரை வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இங்கே பாருங்க அதுக்குள்ளே மேலையெல்லாம் ஏறி அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சேவல் பார்த்தீங்களா என்ன வேலை பண்ணுது. ஸோ இனி இதை க்ளீன் பண்ணணும், உள்ளே வந்து பெருக்கி எடுக்கணும். அதுக்குள்ளே லவ் பேர்ட்ஸோட இது வந்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே லவ் பேர்ட்ஸ்க்கு வச்சிடலாம். இது உள்ளே வந்து இந்த கோழி பாருங்க எப்படி பண்ணி வச்சுருக்கு. இன்னும் இந்த இடம் க்ளீன் பண்ணணும். வாஷிங் மிஷின் மேலே எப்பயுமே ஒரு ஷீட் போட்டுடுவோம், ஏன்னா கோழி மேலே உட்காந்து எச்சம் போடுறதுனால அங்கே ஷீட் போட்டுருவோம். இந்த ஒரு கோழி மட்டும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது உள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த கோழி பார்த்தீங்கன்னா நம்ம தலைசுத்து நோய் வந்து சரியாச்சு இல்லையா, அதுலேருந்து அது மற்ற எல்லா கோழி கூடையும் உள்ளே போய் தங்குறதுக்கு பயப்படுது. அதனால் பகல்லாம் ஃபுல்லாக சுத்தம், நைட்டு மட்டும் தனியாக பாத்ரூமில் போய் அடைஞ்சிடும். சரி நான் விட்டுருது அது ஃப்ரீயாக இருக்கட்டும்னு. சரி சண்டேனால எல்லாருமே லேட்டு தான் ஓப்பன் பண்ணுறது, மற்ற டேஸில் கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த ரெண்டு கோழி தனியாக இருக்கும். அதான் ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி பாச்சு எப்பாருங்க எல்லாம் பறந்து பறந்து ஒரே அட்டகாசம். ஸோ நம்ம இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருது பெட்டர். தல் தல் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அச்சோ எப்படி பறக்கிறாங்க பார்த்தீங்களா. இது உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறேன். சொன்ன பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப வால் பசங்க இவங்கெல்லாம். ஸோ அடுத்து பெரிய கோழி கயிறாளி கோழி காடை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வாங்கின அஞ்சு காடையும் இங்கே இருக்குது. அதுதான் நம்ம கயிறாளி கோழி பார்த்துட்டாலே போதும், திறந்து விடுற வரைக்கும் அழுகும். பாருங்க தண்ணி குடித்து தண்ணி கப்பை தண்ணிக்கு என்ன தண்ணி விட்டுக்கிறாங்க. இதுவும் க்ளீன் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணணும். மஞ்சள் தண்ணி தான். ஒரு காடைக்கு மட்டும் கால் சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ சரியாயிடுச்சு கால். இப்போ கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உள்ளே வந்து கொஞ்சம் பறக்கிறாங்க.
நல்லா கொஞ்சம் உருண்டையா ஆயிடுச்சு பாருங்க. அன்னைக்கு பார்க்கும்போது குட்டியா இருந்தது, ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா வெயிட் கூடிடுச்சு. ஸோ பார்க்கலாம். நான் இன்னும் பெண் காடைக்கு வந்து ட்ரை பண்ணேங்க கிடைக்கல. அதாவது இங்க பாத்தீங்கன்னா காடையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. சென்னையில கறி கடையில பாத்தீங்கன்னா சண்டேஸ் மட்டும்தான் இருக்கும். நேத்து ஃபுல்லா தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஸோ இன்னைக்கு கிடைக்கும், பட் என்னால் இன்னைக்கு கடைக்கு போக முடியல. ட்ரை பண்ணணும். இன்னும் பெண் காடை வந்து ஒரு ஆறுனா வாங்கி விடணும்னு இருக்கிறேன். உங்களுக்கு கூண்டு செட்டப்பே மாத்திட்டோம், நான் போன வீடியோவில் காமிக்கல. சரிங்க, தனியா இவங்களுக்கு டோர் வச்சு லவ் பேர்ட்ஸ் வச்ச மாதிரி வச்சோம். எப்பவுமே நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணி தான் உள்ள போவோம் இல்லையா. இந்த கூண்டு பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இந்த கோழிகளுக்கு இந்த கூண்டும் இந்த பக்கம் பிரித்து வச்சுருந்தோம். இப்போ காடைக்கு வந்து ரொம்ப கேப் விடக்கூடாது, நெருக்கமாக வச்சாதான் சீக்கிரம் முட்டை போட ஆரம்பிக்கும். அதனால் நான் வந்து ஒரு அஞ்சு காடு அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்ததுனால இந்த இடம் வந்து தடுத்துட்டோம். தடுத்தீங்க பாருங்க, மலையெல்லாம் போட்டு இந்த இடத்துல இந்த பலகை வச்சு செட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ இடம் இப்போ இருக்குது. இதில் ஏதாவது அடை வேணால் வைக்கலாம், இல்லை இந்த அடை வேறு இந்த இதை எடுத்துகிட்டு கூட ஃபுல்லாக கோழிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இது போதுன்னு விட்டுட்டேன். ஸோ காடைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக சின்ன இடம் வச்சுருக்குறோம். காடை வளர்க்கும் போது நம்ம வந்து காடைக்கு ஏற்ற மாதிரி சின்ன இடம் போதும். இதுலேயே நம்ம இன்னும் ஆறு ஏழு காடை விடலாம். காடைக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஷீட் எதுவும் போட்டுறதில்லை, ஏன்னா இதை எச்சம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஷீட் எதுவும் போடல, ஓப்பனாக விட்டுட்டேன். இது எச்சம் போட்டதுன்னா நேராக கீழே இருக்கிற இந்த கோழி ஷீட்டில் போய் விழுந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த கோழி ஷீட்டில் வந்துடும், க்ளீன் பண்ணிக்கலாம், அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு அஞ்சு காடையும் நல்லா ஹெல்த்தியாகிட்டாங்க, நல்லா செட்டிலாகிட்டாங்க, கொஞ்சம் நல்லா வளர்ந்து இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது குட்டி குட்டியாக இருந்தாங்க, இப்போ எல்லாம் கொஞ்சம் வெயிட் கூடியிருக்கு. ஒரு வாரம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஒருத்தர் ஜம்ப் பண்ணுறாரு, ஏதோ ஜம்ப் பண்ணி பூச்சி ஏதோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மாதம் ஆனால் தெரியும் இது எப்படி முட்டை போடுமா என்னன்னு பார்க்கலாம். காடைக்கு தீவனம்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாருங்கள் இதில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா தட்டி விட்டு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறதுனால இந்த பாட்டிலில் வந்து கட் பண்ணி இதில் தீவனத்தை வந்து கொட்டிடுவோம். அது இங்கே வந்து வருங்க இதில் வந்துடும். ஸோ எடுக்க எடுக்க தேவையான அளவுக்கு தீவனம் வரும். இந்த தீவனத்தை எடுத்துப்பாங்க. தண்ணி வந்து ஓப்பனாகவே வச்சுருது, ஏன்னா எனக்கு க்ளீன் பண்ண அடிக்கடி க்ளீன் பண்ணணும். ஏன்னா சீக்கிரமாக தண்ணியில் இறங்கி அதில் எச்சம் போடுறது சாப்பிட்றது எல்லா வேலையும் செய்கிறதுனால நம்ம அதை எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அப்போ டெய்லி நம்ம எடுத்து அது க்ளீன் பண்ணணும் அதனால். ஸோ மொட்டை மாடியில் காடையை வளர்த்துருக்குறோம். இது செகண்ட் டைம் வளர்க்குறேன், உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்ஸும் கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே கறி கடையில் வாங்கின கோழி முட்டை போட கொஞ்சம் லேட்டாச்சு, பார்க்க பெருசாக இருக்கும் ஆனால் முட்டை போட வந்து ரொம்ப லேட்டாச்சு. அதே மாதிரி தான் காடை வந்து பார்க்கலாம் எவ்வளோ மாதத்தில் முட்டை போடுதுன்னு. இப்போ வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் முட்டை போடணும், அதாவது அக்டோபர் எண்டிங்கில் முட்டை போடணும். பார்க்கலாம் அங்கே ஏதோ பூச்சி பறக்குதுன்னு குதிச்சு குதிச்சு பிடிக்க பார்க்குது காடை. ஸோ நம்ம காடையோட அப்டேட்ஸ் இதுதான். கொஞ்சம் அவங்க முடியெல்லாம் பாருங்க, முதுகுல முடியெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் பண்ணையில் வளர்க்கறதுனால முடியெல்லாம் பாருங்க கொட்டி போயிருக்கு. ஸோ இவங்கள வந்து நான் எப்போவுமே தீனி தண்ணி வச்சுட்டு இந்த துணி போட்டு மூடிட்டு கொஞ்சம் இருட்டாக வச்சுருவேன். ஏன்னா ரொம்ப வெளிச்சமாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் இவங்க தீனி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. காடை வந்து தீனி சாப்பிட்டுட்டே இருக்கும், எச்சம் போட்டுகிட்டே இருக்கும், சீக்கிரம் பார்த்திங்கன்னா வெயிட் ஏறிடும். ரொம்ப வெயிட் போட்டுவிட்டால் முட்டை போடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருட்டாக வைக்கிறது, இந்த துணி போட்டு நம்ம மூடி கிளிப்பு போட்டு வச்சுருவேன். கொஞ்சம் இருட்டாக இருக்கும்போது தேவைப்படும் போது சாப்பிடுவாங்க. நம்ம ஓப்பனாக வெளிச்சத்தில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் தீனி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, சீக்கிரம் காலி பண்ணிடுறாங்க தீனியை. அதுக்கப்புறம் சீக்கிரம் நல்லா வெயிட் போட்டுருச்சுன்னா முட்டை போடுறது ஸ்டாப் ஆகிடும். போன டைம் அப்படி தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தீனி வச்சுட்டே இருப்போம், அது நல்லா உருண்டையாக பால் ஷேப்பில் ஆகிடுச்சு. நீங்கள் நாங்கள் வளர்த்த பழைய காடையை பார்க்கணுன்னா ரிம்பிளாக் ஷோபா சேனலில் போய் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸ் இருக்கும், ஓல்டு வீடியோஸ் அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் காடை வீடியோஸ்லாம். அதில் பார்த்தீங்கன்னா காடை நல்லா குண்டு குண்டாகவே இருக்கும்.
அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே தீனி தண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியே வைக்கணும். ரொம்ப குளிர் வந்து காடைக்கு ஆகாது, அதனால க்ளோஸ் பண்ணி வைங்க. பாருங்க ஜம்ப் பண்ணுது. ஓகே, நம்ம காடையோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டேன். இனி ஒருத்தர் பாருங்கள் வெயில் காயிறாரு கோழி. ஸோ இனி எல்லாம் விட்ட போகிற டைம் ஆகிடுச்சு, நம்ம திறந்து வச்சுக்கலாம். இன்னைக்கு சண்டேன்றதுனால எல்லாரையும் ஒன்றாவே விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரி பட்டை கோழி ரெண்டுமே அடைப்படுத்துட்டு இருக்கு. நான் தான் எடுத்து சேவல் கூட விட்டுறது. ஒன்று முட்டை போட்டுருச்சு உள்ள, இங்கே பாருங்க நல்ல வேலை மிதிப்படலை முட்டை. டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால ஒரு கோழி முட்டை போட்டுருச்சு. இருங்க எடுத்துடலாம். ஸோ ஒரு கோழி முட்டை போட்டாச்சு. இனி இந்த கோழியும் திறந்து விட்டுறேன். கயிறாலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா சேவல் மட்டும் வெளியே விட மாட்டேன், ஏன்னா அது எல்லா கோழியும் விரட்டுறதுனால எதுவும் முட்டை போட விட மாட்டுது. அதனால் அவர் எப்பவுமே உள்ளதான் வச்சுருது, தண்ணி தண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த முட்டையை நான் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அரிசிக்காமல் வச்சிடுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே செடியிலேருந்து மண்ணெல்லாம் கொட்டியிருக்க எல்லாமே இப்போ நான் அள்ளி செடியில் போடணும். எனக்கு சண்டையானால் ஃபுல்லாக வேலை தான். வாத்து கூண்டு க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் முட்டை இதில் வச்சுட்டேன். போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன். வாத்து கூண்டு க்ளீன் பண்ணணும். இங்கே இருக்கிற செடியிலேருந்து எல்லா மண்ணும் தள்ளி விட்டுருவாங்களே இவங்கெல்லாம், அதை எல்லாம் எடுத்துகிட்டு செடியில் கொட்டணும். எல்லா மண்ணும் பாருங்கள் கீழே தான் இருக்குது, எல்லாமே இப்போ நல்லி போகணும், ஏன்னா செடி தண்ணி ஊற்றும் போது மண்ணெல்லாம் சேர்ந்து போயிடுது. அதனால் மண்ணெல்லாம் அள்ளி போட்டுருவேன். லவ் பேர்ட்ஸுக்கு தினையில்னால லவ் பேர்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம கயிறாலி கோழி எடுத்து வெளியே விட்டுடலாம். இன்னைக்கு ஷீட்டும் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கு. சேவல் தான் முன்னே வருவார், பட் சேவலை வந்து இந்த வெளியே விட போகுது. ஷீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் இன்னைக்கு. ரெண்டு கயிறாலி கோழியும் எடுத்து வெளியே விட்டாச்சு. இனி சேவல் வந்து உள்ளதான், சேவல் வந்து உள்ளே வச்சுருவோம், தண்ணி தீனி வச்சுருவோம். இனி லவ் பேர்ட்ஸ் வந்து தண்ணி க்ளீன் பண்ணணும். அப்புறம் குட்டி லவ் பேர்ட்ஸ் தனியாக விட்டுருக்குறோம் இல்லையா, இங்கே காமிக்கிறோம் அவங்களுக்கு. சண்டே மட்டும் இல்லை, டெய்லியுமே என்னோடய ரொட்டீன் இது தான். இது உள்ள குட்டி குட்டி லவ் பேர்ட்ஸ் இருக்குது, நான் காமிக்கேன். யாராவது சேல்ஸுக்கு கேட்கும்போது இதிலேருந்து எடுத்து கொடுத்துருவது நான். இப்போ இதோட தண்ணியெல்லாம் அழுக்காக்கியிருக்கோம், டெய்லியுமே தண்ணி பாருங்கள் ஒரு நாளில் தண்ணி இவ்வளோ அழுக்காக்கிடும். ஸோ இப்போ நான் தண்ணி மாற்றணும். ஒரு 6 லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லவ் பேர்ட்ஸ்க்கு தினை வைக்கணும், தண்ணி மாற்றணும், ஷீட்டு க்ளீன் ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ணணும், மாடி ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணணும், வாத்து கூண்டு க்ளீன் பண்ணணும். ஸோ இவங்க மாடியில் மட்டும் எனக்கு இப்போ இவ்வளோ வேலை இருக்குது. அப்புறம் லவ் பேர்ட்ஸ்க்கு தினை வைக்கணும், லவ் பேர்ட்ஸோட தண்ணி மாற்றணும். இது வந்து சின்ன சேவல், குட்டி சேவல். நம்ம கருப்பியை மிதிக்க போனார், கருப்பி விரட்டி விட்டுச்சு. இந்த கோழிங்க அட்டகாசம் தாங்கலை. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங் ரொட்டீன். இது செஞ்சுட்டே வீடியோ என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் திறந்து விட்டாச்சு. இனி எல்லாம் கூண்டு க்ளீனிங்கும் ஷீட் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது மெயினாக. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வந்து அவங்க சின்ன கோழிலாம் அவங்க கூண்டில் அடைச்சிடுவோம், பெரிய கோழி மட்டும் வெளியே மேய்ஞ்சிட்ருக்கோம். கயிறாலி கோழி பாருங்க, அது உள்ளே போகுது முட்டை போடுறதுக்கு, அந்த கேப்புக்குள்ளே போகுது. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் கீரை போட்டுருவேன், கீரை போட்டுறேன். சாப்பிடும்போது பாருங்கள் நல்லாயிருக்கும், எல்லா கோழி சேர்ந்து சாப்பிட்றது.
நம்ம மாடியிலே கோழி வாங்கி அடை வச்சு குஞ்சு பொறிச்சு இவ்வளோ கோழி வந்துருச்சு. பார்க்க நல்லா இருக்கு இல்லையா வீடியோஸ்ல. ஸோ இன்னமும் நம்ம அடை வைக்கிறதுக்கு கோழிங்க வந்து அடை படுக்குது, பட் நான் தான் வந்து அடை தெளிய வச்சுட்டே இருக்கேன். ஏன்னா அடை வச்சாலும் கோழி குஞ்சு பிரித்து விடுறதுக்கு இடம் இல்லை, சேவல் வேலையை ஆரம்பிச்சு இப்படிதான் பண்ணும் சேவல். ஏன்னா அதோட பெரிய கோழிலாம் சாப்பிடணும், சின்ன கோழிலாம் சாப்பிடுறது அதுக்கு பிடிக்காது. எல்லாம் வரட்டி விழுது பார்த்தீங்களா. சேவலோட இருக்கிற அந்த பெரிய கோழிலாம் சாப்பிடணும், சின்ன வாத்துக்குள்ள இருக்கிற கோழிலாம் சாப்பிடுறது அது பிடிக்கல. ஏய் சேவல் வா, டேய் 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 நா நா. அது அது ரெண்டுமே சேவல். சேவல் போய் கூண்டு வரைக்கும் வரட்டி விட்டு வருது. சேவலுக்கு வந்து கருப்பி சாப்பிடணும், அப்புறம் அது கூட சேவல் ஒரு டென்ஷனாக சுற்று அது சாப்பிட கூட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் ரொட்டீன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11 ஆகுது, எனக்கு எப்படியும் 12 ஆகிடும், 1 hour ஆகிடும் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்குறதுக்கு. ஸோ சண்டே வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, கோழியோட நோய் மேலாண்மை பற்றின வீடியோஸ் இருக்குது, என்னென்ன மருந்து கொடுக்கணும்னு இருக்குது. ஸோ சேனலுக்குள்ளே போய் நான் வீடியோஸ் பாருங்கள். நிறைய பேர் வந்து சேனலில் கமெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க கோழி குஞ்சுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும்லாம். நீங்கள் பொறுமையாக சேனலுக்குள்ளே இருக்கிற எல்லா வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான எல்லா ஆன்சரும் கிடைக்கும். பட் நீங்கள் டைம் எடுத்து வீடியோ பார்க்கணும். கோழி குஞ்சு பராமரிப்பும் இதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.